ஸோ ஹை கைஸ் வெல்கம் டு ஏஎஸ் கிராஃப்ஸ் அண்ட் ஃபன்ஸ். இந்த வீடியோ வந்து என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கமெண்ட் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அந்த மூணு கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா அது மூணு வருதா இல்லையா அதெல்லாம் ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ போடுங்க அப்படின்னாரு. ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா எந்த கண்டென்ட்டும் இல்லை. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா அதே போல் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அனுப்பிச்சவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, ஜுராசிக் பார்க் கதை இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதில் வந்து ஒரு சீக்ரெட் கிளிச் இருக்குது. ஸோ அந்த கிளிச்சை ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நினச்சி அந்த மூணு கமெண்ட்டே தாங்க ட்ரை பண்ண போகிறோம். ஓகே டே 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 ஐயே மொட்டாமா, உனக்கு பகல்லே கண்ணு தெரியாது, இவன் வேறு குறுக்க வந்துட்டானா. சரி, ஸோ அந்த மூணு கமெண்ட்டையும் ட்ரை பண்ணிடுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சொன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நினச்ச ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ நீங்கள் ஜுராசிக் பார்க்கில் கேட்டை எப்போவும் திறந்திருக்க முடியாது, ப்ளீஸ் ட்ரை நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது உண்மை தான். பார்த்தீங்கன்னா நம்ம ஜுராசிக் பார்க் வந்து அந்த கதை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து நம்மளால் திறந்து வைக்க முடியாது. ஸோ நம்ம திறந்து வைக்க ட்ரை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து திறக்காது, அதுவே முடியும். ஸோ இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கிளிச்சு ட்ரிக்காக வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நம்மளால் திறக்க முடியாது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நம்ம வந்து போனோம்னு சொன்னேன் அதுவே கதை வந்து திறந்துடும். ஸோ அதை வச்சு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, அந்த கதவை திறக்கிறதுக்கு வந்து நடுவில் வந்து சில பல வண்டிகள்லாம் வச்சு கதவை மூட விட போகிறோம். ஸோ கதை அப்பயாச்சும் திறந்துருக்கான்ட்டு. ஸோ இப்போ ட்ரை பண்ணிடுவோம். சரி, பார்த்தீங்கன்னா அந்த கதவை திறக்கிறது வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட அந்த ட்ரக்கு எடுத்திருக்கேன். ஸோ ட்ரக்கு நிப்பாட்டிருந்தேன் நினைக்கிறேன், வாங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நடுவில் வந்து நிப்பாட்டிட்டு நம்ம வண்டி வெட்டி இறங்கி வந்துட்டாலே போதும், பார்த்தீங்கன்னா கதவை வந்து க்ளோஸ் ஆகிடல. ஸோ அப்போ வந்து எதாச்சும் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆட மாட்டா மாதிரியோ சில வாடா நடக்கும் பார்ப்போம். ஓகே, பின்னாடி வந்தாச்சு. ஏ கதவு மூடிச்சு, ஏ கதவு இது நம்ம ட்ரக்கோட டோர்லாம் பறந்துருச்சுங்க. ஏன்னா அது கதவு திறந்துருக்குன்னு பார்த்து எங்கள் ட்ரக்கை பறக்க விட்டுருச்சுங்க கதவு. ஆத்தி எங்கள் அநேகமாக அந்த கதவுக்கு பயங்கரமான சக்தி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக்கே பறக்க விட்டுருச்சு. இவங்க ட்ரக்கோட நிலைமை என்ன போய் பார்ப்போமா. பார்த்தீங்கன்னா கதவுலாம் செதறிட்டு போச்சு நம்ம ட்ரக்கோட டோரு. அதெல்லாம் இங்கே டோர் இல்லை, பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக்கில் கண்ணாடியும் இல்லை டோரும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இந்த ட்ரெய்லர் ட்ரக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி இந்த கதவை திறக்க வச்சுதாங்க எப்படி சொல்கிறது, ஓப்பன்லேயே வைக்க விட போகிறேன். ஸோ அந்த ஓப்பனில் வைக்க முடியுதா அப்படின்றதா நீங்கள் ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ட்ரெய்லர் ட்ரக்கு போட்டாச்சு. ஸோ அது என்ன அது ஏங்க அது இப்போவே ஆட ஆரம்பிச்சிச்சுங்க நடுங்குது. ஐயோ அநேகமாக எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, கதவை சாத்திச்சு. ஏங்க மாட்டிக்கிச்சுங்க நம்ம ட்ரக்கு மாட்டிக்கிச்சியா. ஐயோயோ என்னங்க இது, கதவை திறக்குன்னு பார்த்தா எல்லாமே மூடிடுதுங்க. ஏங்க அந்த ட்ரெய்லர் ட்ரக்கு பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிடும் பார்த்தேன், கடைசியில் பார்த்தா கதவை வந்து க்ளோஸ் பண்ண வச்சிருச்சு. நான் சுட்டா நமக்கே ரிப்பீட் ஆகுது டயரு. சரி, ஸோ அடுத்து நம்ம வந்து எந்த வெஹிக்கிள்ஸ் ட்ரை பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, நம்மளோட மான்ஸ்டர் வெஹிக்கிள். ஸோ மான்ஸ்டர் வெஹிக்கிள் ட்ரை பண்ணிட்டு அடுத்து நம்ம ஃபைனான்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ பின்னா நம்ம இந்த கோயிக்னஸ் கார் எடுத்தாச்சுங்க. ஸோ பின்னா எப்போ பார்த்தாலும் ஃபார்ச்சுனரே போட்டுட்டு இருக்கோமா அதனால தான். ஓகே, ஸோ இப்போ வந்து நிப்பாட்டி பார்த்துருவோம். எங்க காரை எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கதவு கலண்டுருச்சுங்க. சரி, ஸோ இப்போ நம்ம வந்து பின் சைடு போக போகிறது இல்லை, முன் சைடு போக போகிறோம். ஏன்னா பின் சைடு பார்த்து மொட்டாமல் போர் அடித்து போச்சான், என்னத்தை பண்ணுறது இவனாலாம். சரி விடுங்க, ஸோ பின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா கார் சென்டரில் நிற்குது. இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணிடுவோம். ஆடா மொட்டாமல் பின்னாடி ஓட என்ன நடக்குதுனா பார்த்துருவோமே. என்னடா ஏங்க என்னங்க ரொம்ப தூரம் பின்னாடி வர மாதிரி இருக்குது. கதவை முடிச்சு என்ன நாலு பக்கம் சதுறது. ஏங்க நம்ம எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா ஒன்றுமே நடக்க மாட்டேது. பார்த்தீங்கன்னா எல்லா காரும் போய் பார்த்திங்கன்னா மாட்டிக்குது கதவில். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் ஃபயர் இன்ஜின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை இறக்குறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜின் எடுத்தாச்சு. ஸோ இப்போ ரிவர்ஸை வந்து நிப்பாட்டுவோம். அநேகமாக வேறு லெவல் செம்மம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஃபயர் இன்ஜின் தான் பார்த்திங்கன்னா நல்லா தடியாக இருக்கும் காரே. பார்த்திங்கன்னா வித் அதிகமாக இருக்கும், லென்த்தும் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கும். ஸோ இது போதும் நமக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபயர் ட்ரக் வந்து வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணிடுவோம். ஸோ ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகே, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பல வந்து பெல்லை கட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஏன்னா பெல் ஐக்கன் சொல்லும் போது ட்ரக்கு பறக்குதே. ஆத்தி எங்க என்னங்க டேய் ஐயோ எங்க எனக்கு வந்து பேச வார்த்தையே வரல. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா பில்டப்லாம் கொடுத்தேனே, கடைசியில் இப்படி பண்ணிட்டியாடா டே ஏன்டா இப்படி பண்ணுற. பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி வரைக்கும் நம்ம இந்தியன் மேஷன் இருக்க இந்த ஜுராசிக் பார்க் கதை வந்து நம்ம எதுவும் பண்ணவே முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம திறக்கவும் முடியாது, நம்ம வந்து க்ளோஸும் பண்ண முடியாது. அதுவாக ஓப்பன் ஆகி அதுவாக க்ளோஸ் ஆகிக்கும். சரி, ஸோ அடுத்து என்ன போட்டிருக்காருன்னா, ப்ரோ ஷின்சான் நம்பர் வந்து 100% ரியலா, ப்ரோ ஷின்சான் நம்பர் வந்து 100% ரியலா போடுங்க அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மேஷன் வந்து நம்ம வடக்கு பேசினா பார்த்தீங்கன்னா ஷின்சான் வரான் அப்படிலாம் நிறைய பேர் போட்டாங்க.
ஸோ அதை பார்த்தா எல்லோரும் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து சின்சானை வச்சு விளாட்ற மாதிரி, அவங்க சின்சான் கூட ஓடுற மாதிரி, சின்சான் கூட தூங்குற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேக்கு, பார்த்தீங்கன்னா சின்சான் அந்த கேமில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கள் இந்தியன் பேஸ்டிங்கில் எப்படிங்க சின்சான் வருவான்? ஸோ எதிர்காலத்தில் வரலாம், ஆனால் அது வந்து என்ன நான் சொல்ல முடியாது, வரமாட்டேன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வண்டி பைக்கை எல்லாம் வேணால் வரலாம், ஆனால் புது கேரக்டர்லாம் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா மொட்டாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபேமஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் யூடியூப்பில் மொட்டாமான்னு போட்டாலே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்க மொட்டாமா வீடியோ தாங்க வருது பாருங்கள். அவ்வளோ பெரிய பிராண்ட் ஆகிட்டே அப்புறம் மொட்டாமா. ஸோ பார்த்தீங்கன்னா சின்சான் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் நிறைய பேர் இந்த மல்டிப்ளேயர் மோடு வருதா அப்படிலாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ மல்டிப்ளேயர் மோடு வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என் சேனல்லேயே அந்த முன்னாடி போட்டிருப்பேன், எப்படி வந்து நம்ம வடக்கு பேச வந்து மல்டிப்ளேயர் மோடு வந்து போடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை பார்க்காதவங்களாம் போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து லிங்க் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், ரெண்டு வீடியோ இருக்கும் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் மோட் வந்து இப்போதைக்கு வராது, ஏன்னா இந்த கேம் வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிப்ளேயர் வந்துச்சுன்னா வந்து ஆன்லைனில் தான் விளாட்ற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் நினச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சும்மா சீட் கோட் விளாண்டு உங்கள் ஃப்ரெண்டு கூட தான் விளாடுவீங்க. ஸோ அப்படின்னா வந்து அவ்வளோ இருக்காது, அதனால் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் கொண்டு வரலாங்க. சரியா? ஸோ அடுத்த கமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 100% ஏரோப்ளேன் ப்ரோ, ஏரோப்ளேன் நம்பர் 100% உண்மையாக, ஃபோன் நம்பர் போடுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ ப்ளீஸ் அப்படின்னு போடுவாங்க. ஸோ நம்ம வடக்கு பேசும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சம்பவமாக காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன் சீட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் போட்டுப்பாங்க. கடைசியில் உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஃபோட்டோவாக வச்சு போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டுருக்கு. அவங்க என் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏமாத்துறாங்க, பயங்கரமாக ஏமாத்துறாங்க. பார்த்தீங்கன்னா அது வருது இது வருதுன்னு வாங்க, கடைசியில் பார்த்தா ஒன்றுமே வராது. சில நேரம் பார்த்தீங்கன்னா புது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய வருஷம் ஏற்றி போட்டுட்ருப்பாங்க. ஏன்னா நம்மளே தான் பண்ணோம், ஆனால் நான் வந்து சொல்லிடுவேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா பழைய வருஷம் தான் ஏற்றிருக்கேன் அப்படின்ட்டு. அவன் அதை சொல்கிறான் கூட தெரியல. சரி விடுங்க, பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன் சீட் கூட வந்து இப்போதைக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை, எதிர்காலத்தில் வரலாம். நான் வேணால் ரோஹித் கேமிங் பாய்ட்ட கேட்குறேன் என்ன அவர் எதுவும் நான் இது வரைக்கும் மெசேஜ் பட்டு எதுவுமே ரிப்ளையே பண்ணல, என்ன பண்ணுறது என்ன மெசேஜ் பட்டு அப்படின்னு அந்த அப்டேட் வந்து அந்த வீடியோ கிளிப்பிங்லாம் வருதில்ல, எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்லாம் போட்டேன் இன்ஸ்டாகிராமில். ஏன்னா தலைவரே இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா 6 ஒரு தான் ஆன்லைன்லேயே வராப்பில் கடைசியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ரிப்ளை காணும், பார்த்தீங்கன்னா சங்கடமாக போச்சு. அப்புறம் ஆர்எஸ் என்ற சீட் கோடு கூட ரீசெண்டாக கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், ஆர்எஸ் என்ற சீட் கோடு இருக்குமா வருமா அப்படின்லாம் கேட்டிருந்தார். ஸோ நம்ம இந்தியன் மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒத்த பைக் தான் பிஸிக்கு. ஸோ அந்த பைக்கு மட்டும் நம்ம சீட் கோடு எப்படி சொல்கிறது சைலன்ஸரோட கரெக்டாக ரிசர்ச் பண்ணி எக்ஸாஸ்டோட வேறு லெவலில் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மிஷின் வந்து ஆர்எஸ் என்ற இல்லை, பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வண்டிலாம் இல்லைங்க. அதனால் நம்ம ரோஹித் கேமிங் பாய் கொண்டு வந்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் எப்போ கொண்டு வராது இல்லை, ஆனால் கொண்டு வர இடத்துல கொண்டு வந்துடுவார் நினைக்கிறேன். எனக்கு வேறு காலையில் சளி பிடிச்சி மூக்கிலே பேசிட்டுக்கே எப்பா அடே குடியிலப்பா. சரி அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்தியோட பிடிச்சா லைக் கூட ஷேர் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏஎஸ் நேஷனல் மேட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம புது சேனல்லேருந்து இந்த கார் ஆடர் இருக்குது பார்த்தீங்களா, அது கேட்டிருந்தாரு. ஸோ அது வந்து கூடி சீக்கிரத்தில் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிஎஃப்ஐ உள்வரீடு சானிட்ரஸ் ஒயிட் சிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த சேனலில் தான் வரும். ஸோ அந்த சேனல் லிங்க் நான் அதை கொடுக்குறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து நீங்கள் கேட்குற வீடியோ வந்து வந்து ஒரு நாள் டு ஒரு நாள் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம் போட்டுடலாம் ஓகே. ஸோ அப்புறம் நம்ம இண்டியன் பேஸில் வந்து ஏதாச்சும் பித்து ஏதாச்சும் போடுங்க, பித்து சேலஞ்சு அப்போ தாங்க நானும் போட முடியும் வரட்டாமே.